அன்பார்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். எடுத்துக்காட்டு 6.3 பார்க்க போறோம். டான் ஏ சமம் 2/3 எனில் மற்ற முக்கோணவியல் விகிதங்களை காண்க. ஸோ வழக்கம் போல மார்ஜின்ல எடுத்துக்காட்டு 6.3 பக்க எண் புக்க பார்த்து எழுதிக்கீங்க. இந்த கணக்குல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. டான் ஏ ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க இல்லையா? சரி, டேன் டேன்னாவே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். தட் இஸ் டேன்னாவே ஃபார்முலா என்னது? எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதனுடைய எதிர்ப்பக்கம்னு இங்க என்னது, ஆங்கிள் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏன்னு கொடுத்துருக்குறாங்க பாரு. இதுக்கு முன்னாடி கணக்குல தீட்டான்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்க ஏ கொடுத்துருக்கனால வேணா நாம இப்படி எழுதலாம். டேன் ஏ அப்படின்னாவே இந்த ஆங்கிள் ஏயின் எதிர்ப்பக்கம். எதனுடைய எதிர்ப்பக்கம்னா அங்க கொடுத்துருக்கிற கோணத்துக்கு எதிர்ப்பக்கம். தீட்டா கொடுத்திருந்தா தீட்டாவுக்கு எதிர்ப்பக்கம், ஏன்னு கொடுத்திருந்தானா ஏவுக்கு எதிர்ப்பக்கம். எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ ஏ அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ டேன் ஏவுக்குரிய ஃபார்முலாவை எழுதிட்டோம். எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 2/3. அதாவது எதிர்ப்பக்கம் 2, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது 3, சரியா? இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு முக்கோணம் போட போறோம். பாருங்க, எப்பவுமே முக்கோணம் போட்டுருங்க. முக்கோணம் போட்டு குறிச்சோம்னா தான் மற்றதெல்லாம் நம்ம ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஏங்கிறது தான் குறுங்கோணம் இல்லையா? ஸோ இந்த குறுங்கோணம் வந்து இங்க மேல இருக்கணும் இல்லைன்னா கீழே இருக்கணும். இந்த செங்கோணத்துல குறிக்க கூடாது. ஸோ எனவே இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துட்டா இந்த பிங்கிற கோணம் செங்கோணம். இந்த ஏங்கிற புள்ளியில அமையிற கோணம் தான் ஏங்கிற கோணம். தீட்டான்னு குறிக்கிற மாதிரி இங்க ஏன்னு குறிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த ஏவுக்கு எதிர்ப்பக்கம் 2, இந்த ஏங்கிற கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் இதுதான் 2. அதே மாதிரி அடுத்துள்ள பக்கம் 3. இந்த ஏங்கிற கோணத்துக்கு அடுத்துள்ள பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் 3 இல்லையா? இது எதிர்ப்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். இப்ப இந்த செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிறது இதுதான் கர்ணம். சோ இந்த கர்ணம் தான் நாம கண்டுபிடிக்கணும். ஏன்னா கண்டுபிடிச்சாதான் எல்லா முக்கோணவியல் விகிதங்களையும் கண்டுபிடிக்க முடியும், சரியா? எப்படி ஒரு செங்கோண முக்கோணத்துல ஒரு அளவை கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டு அளவுகள் கொடுத்திருந்தாவே மூன்றாவதா ஒரு அளவை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எதை பயன்படுத்தி அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இல்லையா? சரி, கவனிங்க. செங்கோண முக்கோணம் ஏபிசியில் என்னது பித்தாகரஸ் தேற்றம்? கர்ணத்தின் வர்க்கமானது ஏசி ஸ்கொயர்டு மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஏபி ஸ்கொயர்டு கூட்டல் பிசி ஸ்கொயர்டு, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பித்தாகரசு தேற்றம். இப்ப பாருங்க, ஏசி ஸ்கொயர்டு இதைத்தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு, ஏபி ஸ்கொயர்ட்னா 3 ஸ்கொயர்டு கூட்டல் பிசி ஸ்கொயர்டு எவ்வளவு? 2 ஸ்கொயர்டு. பாருங்க, ஏபினா 3, பிசினா 2, அது ஏபி ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ஸோ இது 9 கூட்டல் 4. ஸோ கூட்டினா எவ்வளவு? 13. இது ஏசி ஸ்கொயர். அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ஏசியினுடைய நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? √13 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், சரியா? சோ இந்த ஏசிங்கிறதா கர்ணம், இதத்தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் √13. இப்ப ஏபிங்கிறது 3, பிசிங்கிறது 2, ஏசிங்கிறது √13 இல்லையா? சரி, ஓகே. இனி மத்ததெல்லாம் 6 முக்கோணவியல் விகிதங்கள் கேக்குறாங்க, ஈஸியா நாம கண்டுபிடிச்சுக்கலாம் 6 முக்கோணவியல் விகிதங்களை. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் விகிதம்.
சைன் தீட்டான்னு எழுதக்கூடாது, இங்க தீட்டாக்கு பதிலாக தான் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதனால சைன் ஏ. ஸோ சைன் ஏன்னா ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, எதிர்ப்பக்கம் பை கர்ணம். ஸோ எதிர்ப்பக்கம் பை கர்ணம். சரி, படத்துல பாருங்க எதிர்ப்பக்கம் எதுன்னு பாருங்க. இதுல எதிர்ப்பக்கம்னா ரெண்டு, கர்ணம்னா ரூட் 13. சரி, அதுக்கு அடுத்தது காஸ் ஏ. சைன் ஏவுக்கு அடுத்த விகிதம் வந்து பாத்தீங்கன்னா காஸ் ஏ. ஸோ காஸ் ஏன்னா ஃபார்முலா படிச்சிருக்கிறோம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சோ அடுத்துள்ள பக்கம்னா பாருங்க, படத்துல பாருங்க. சோ அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏபி, அதான் 3/3 கர்ணம். அப்படிங்கிறது என்னது, ஏசி குறிச்சே வச்சிருக்கிறோம். சாரி, ஏசிங்கிறது எவ்வளவு, ரூட் 13. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான் ஏ. ஸோ டான் ஏன்னா ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, என்னென்ன எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். நீங்க கூட கேட்கலாம், சார் டான் ஏ எதுக்கு சார் கண்டுபிடிக்கணும், அவங்களே கொடுத்துட்டாங்க சார் டான் ஏங்கிறது 2/3. அதையவே எழுதிக்கலாமா, தாராளமா எழுதிக்கலாம். வேணா ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு ஸ்டெப் மிச்சம் இல்லையா. அதை நீ கண்டுபிடிச்சாலும் தப்பில்லை, எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஃபார்முலா, அதே தான் 2/3 கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்தது பொசிகன் ஏ. பொசிகன் ஏன்னா என்ன அர்த்தம், சைன் ஏவுக்கு தலைகீழி, அதாவது கர்ணம் பை எதிர்ப்பக்கம். அல்லது இப்படியும் போடலாம், ஃபார்முலா நீ கர்ணம் பை எதிர்ப்பக்கம்னு போட்டும் போடலாம், அல்லது கொசிகன் ஏன்னா சைன் ஏவுக்கு தலைகீழி இல்லையா. சைன் ஏவுக்கு தலைகீழினா 1/5 சைன் ஏ. சைன் ஏங்கிறது 2/√13. ஸோ இப்படி வகுத்தல்ல ஒரு பின்னம் இருந்தாவே தலைகீழா மாத்தி இந்த தொகுதியோட பெருக்கிக்கலாம். இதை தலைகீழா மாத்தினா √13/2, ஒன்னோட பெருக்கினால் அதே தான் √13/2. இதுதான் கொசிகன் ஏ. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கன் ஏ. ஸோ சீக்கன் ஏன்னா அது எதனுடைய தலைகீழி, காஸ் ஏவினுடைய தலைகீழி, அதுதான் 1/காஸ் ஏ. சரி, இப்போ 1/காஸ் ஏன்னா 1/ காஸ் ஏ. காஸ் ஏன்னா என்னது, 3/√13. இதைய தலைகீழாக கொண்டு பெருக்கினீங்கன்னா என்ன வரும், √13/3. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டியே. ஸோ காட்டியேன்னா எதனுடைய தலைகீழி, டேனுடைய தலைகீழி, 1/டேன்ஏ. ஸோ 1/டேன்ஏன்னா அப்படி நேரடியாக கூட போடலாம், டேன்ஏன்னா 2/3 அப்படின்னா 1/டேன்ஏன்னா தலைகீழி 3/2 சரியா. இப்படி 6 முக்கோணவியல் விகிதங்கள் கேட்குறாங்க, இந்த மூணும் அடிப்படை வீதங்கள், சைனு காசு டேனு. இந்த கொசிகன் சீக்கன் காட்டுங்கிறது தலைகீழ் விகிதம் பாரு, சைன் ஏன்னா 2/√13, கொசிகன் ஏன்னா தலைகீழா இருக்குது பாருங்க, √13/2. அதே மாதிரி காசு ஏங்கிறது 3/√13, சீக்கன் ஏங்கிறது தலைகீழா √13/3. அடுத்து டேன் ஏங்கிறது 2/3னா காட்டு ஏங்கிறது தலைகீழி 3/2. இப்ப இந்த கொசிகன் ஏன்னா இந்த ரெண்டாவது கணக்குல நீங்க ஃபார்முலா எழுதி போட்டிருப்பீங்க, கர்ணம் பை எதிர்ப்பக்கம், சீக்கன்னாவே கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம், காட்டினாவே அடுத்துள்ள பக்கம் பை எதிர்ப்பக்கம். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை எழுதியும் இதைய போடலாம், அல்லது இந்த மாதிரி தலைகீழ் விகிதத்தை தொடர்புபடுத்தியும் போடலாம், விடை மாறாது. சரியா, தட்ஸ் ஆல்.